அனைவரும் கல்வி கற்பதற்காக தமிழ்நாடு அரசு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. அரசின் முயற்சிகளுக்கேற்ப சேலத்தில் சிறார்களும் கல்வி கற்க ஆர்வத்துடன் உள்ளனர். ஆனால் பள்ளிக்கூடத்தில் அவர்கள் பல சவால்களை சந்திக்க வேண்டியுள்ளது. சேலத்தில் அரசு பள்ளி மாணவ மாணவிகளின் நிலையை படம் பிடித்திருக்கிறது புதிய தலைமுறை. வகுப்பறையில் பலர் மேஜையில் அமர்ந்திருக்க சில மாணவ மாணவிகள் தரையில் அமர்ந்து பாடம் படிக்கும் நிலை. இது தீண்டாமை கொடுமை அல்ல, நெருக்கடி நிலை. இடவசதி இல்லாததால் ஒரே வகுப்பறையில் மாணவ மாணவிகளை அமர வைக்க வேண்டிய நெருக்கடி நிலை. வகுப்பறைக்குள் இவ்வாறு இருக்க துள்ளி குதித்து விளையாடும் சிறாருக்கு கடிவாளம் கட்டும் வகையில் உள்ளது பள்ளி வளாகம். ஓமலூர் அருகே பாலக்குட்டப்பட்டி கிராமத்தில் உள்ள அரசு தொடக்கப்பள்ளி, நடுநிலைப் பள்ளி, உயர்நிலைப் பள்ளி என பெயரில் மட்டுமே தரம் உயர்த்தப்பட்டுள்ள நிலையில் அங்கு எந்தவித அடிப்படை வசதிகளும் செய்து தரப்படவில்லை. பாத்ரூம் போக முடியல, லேப் வசதி இல்லை, எதுவுமே இல்லை. ஒன்றாவதுலேருந்து பத்தாவது வரைக்கும் வெறும் மூணு கிளாஸ் ரூம் தான் இருக்குது. அதுலேயே எங்களால் ஒரு பெஞ்சுக்கு அஞ்சு பேர் ஆறு பேர் உட்கார்ற மாதிரி இருக்குது. தண்ணி வசதி இல்லை, பாத்ரூம் வசதி இல்லை, பெஞ்சு ஒரு பெஞ்சுக்கு ஆறு பேர் உட்காரோம். உயர்நிலைப் பள்ளிக்கு கட்டடம் கட்டுவதற்கான இடம் தேர்வு செய்யப்பட்டு இரண்டு ஆண்டுகள் ஆகியும் இன்னும் பணிகள் தொடங்கப்படவில்லை. பள்ளி ஆசிரியரும் மற்றும் பள்ளி குழந்தைகளும் ரொம்ப சிரமப்படுறாங்க. போதிய வகுப்பறை கட்டடங்கள் இல்லாததுனால உடனே இதை செவிசாச்சு அரசு அரசு உடனே செவிசாச்சு எங்களுடைய குழந்தைகளுக்கும் ஆசிரியர்களுக்கும் ஒத்துழைப்பு கொடுத்து எங்கள் சுற்றுவட்டார மக்களுக்கும் கொஞ்சம் பேணி கருதி உடனே அந்த கட்டடத்தை கட்டி கொடுத்தா எல்லாத்துக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவியிடம் கேட்டபோது பள்ளி கட்டுமானம் குறித்து ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்தார். இதனிடையே சேலம் மேற்கு எம்எல்ஏ அருள் பள்ளியை ஆய்வு செய்தார். இப்போ 2,11,50,000 எட்டு வகுப்பறை, ரெண்டு கழிவறை, ஒரு டேங்கோட சேர்ந்து கட்டடத்தையும் வாங்கியிருக்கிறோம். மிக விரைவாக இங்கே அந்த இங்கே இந்த பூமி பூஜை போட்டு அந்த பணியை துவங்க இருக்கோம். 100% தேர்ச்சி காட்டும் இந்த பள்ளி மாணவ மாணவிகளுக்கு போதிய அடிப்படை வசதிகள் கிடைத்தால் மேலும் சாதிப்பார்கள் என்பது நிதர்சனம். புதிய தலைமுறைக்காக ஓமலூரிலிருந்து செய்தியாளர் கரு தங்கராஜு.